இன்றைய விநாயகருடைய சஷ்டி பூர்த்தி நாளிலே விநாயகரை வழி கொண்டு கற்றவர் புத்தியில் உழைகின்ற அந்த விநாயகரை மனதில் நிறுத்தி இ-கல்வி தொண்டு நிறுவனத்தினுடைய ஆதரவோடு யாழ்ப்பாணம் அனலதீவு சதாசிவ மகாவித்யாலயம், அனலதீவு வடலூர் ஆத்தாக்கா வித்யாலயம், அனலதீவு தெற்கு ஆத்தா வித்யாலயம் பாடசாலைகளுக்கு திறன் வகுப்புறைக்கான கணனி மற்றும் மாணவர்களுக்கான விதழி வழங்கல் நிகழ்வினை தலைமை தாங்கி இருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அதிபர் சதாசிவ மகாவித்யாலயம் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருந்த எங்களுடைய தீவக வலய கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய ஞானசுந்தரன் அவர்களே, அவர் இன்றைக்கு மாவட்ட செயலகத்திலே நடைபெறுகின்ற ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக சென்ற வேளையிலே அவர் சார்பாக இங்கே அவரை பிரதிப்படுத்தப்பட்டு இங்கே எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய எங்களுடைய வலயத்துடைய பிரதிகல்விப்பளிப்பாளர் திரு சி இந்திரகுமார் அவர்களே, மற்றும் ஊராவரை கோட்ட கல்வி பணிப்பாளர் திரு மு சத்யசீலன் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு அடிப்படையான காரணமாக இருந்து இங்கே எங்களுக்கு மாலைகள் விழுந்த போதும் அந்த மாலைகள் மரியாதைகளை நிகழ்நிலையிலே பார்த்திருக்கின்ற இதற்கு அடிப்படையாக இருந்த இ-கல்வி தொண்டு நிறுவனத்தினுடைய தலைவர் எங்கள் அன்புக்கு மதிப்புரிய முரளிதரன் அவர்களே, அதனுடைய செயலாளர் கலாநிதி கு கணேசன் அவர்களே, மற்றும் உபதலைவர் திரு ஜெயரூபன் அவர்களே, மற்றும் இதற்கு இந்த நிதியங்களை ஏற்பாடு செய்து 1980 காப்போது சாதாரண தரம் அதாவது எங்களுடைய குழுவிலே இருந்த திரு மாணிக்கவாசரன் ரவீந்திரன் மற்றும் அவருடைய நண்பர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற செல்விசா விக்னேஸ்வரி அதிபர் அனலதீவு வடலூர் ஆத்தக்கா பாடசாலை, மற்றும் திருமதி துஷந்தி பிரவீணா அதிபர் யாழ் அனலதீவு தெற்கு ஆத்தக்கா பாடசாலை, மற்றும் இந்த மேடையிலே இருக்கின்ற இங்கேனுடைய பதிவாளர் திருமதி கிருஷ்ணகுமாரி அவர்களே, மற்றும் எங்களுடைய பாடசாலை சங்கத்தினுடைய செயலாளர்களே, மற்றும் அவையில் இருக்கின்ற பெரியோர்களே, பெற்றோர்களே, நண்பர்களே, மாணவர்களே, மற்றும் இதற்கு மேலாக இருக்கின்ற ஆசிரிய பணியில் இருக்கின்ற எங்கள் கௌரவத்துக்குரிய ஆசிரியர்களே, மாணவர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் இந்த வேளையில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதற்கு நான் மிகுந்த குறிப்பாக இ-தொண்டு நிலையத்தினுடைய ஏற்பாட்டிலே பல்வேறு நிகழ்வுகள் கடந்த மாதங்களிலே நடைபெற்ற பொழுதிலும் கூட என்னால் அதில் கலந்து கொள்ள முடியாமல் இட்டு இந்த வேளையிலே அதற்கான மனவருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அந்த காலகட்டத்திலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எங்களுடைய வடமாகாணத்துக்கு புதிய ஆளுநராக கௌரவ ஜீவன் தியாகராஜ் அவர்கள் பொறுப்பேற்று குறிப்பாக ஒரு மீளாய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்திலே அந்த வேளையிலே எங்களுடைய துறை சார்ந்த சில வேலைகளிலே நாங்கள் அக்கறை கொண்டிருந்தமையால் இவ்வாறான நிகழ்விலே கலந்து கொள்ள முடியாமல் போயிருந்தது. இருந்தும் அதற்கு சார்பாக அதைவிட மேலாக ஒரு நிகழ்விலே கலந்து கொண்ட ஒரு நல்ல மன நிறைவு இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் தீவகத்திலே அனலதீவு கிராமத்திலே கல்விக்கு பேர் போன ஒரு கிராமத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் கால்கோளாக கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே என்னுடைய மன நிகழ்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே ஈழ்த்தொண்டிருக்கும் இந்த குலாந்தினருக்கும் சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு செய்தி இருக்கிறது. என்ன என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கல்வியினுடைய வரலாற்றை பொறுத்தளவிலே சிடபிள்யூ கண்ணங்காராவுடைய காலம் என்பது ஒரு பொற்காலம். ஏனென்று சொன்னால் அந்த காலங்களிலே கல்வி என்பது பணம் படைத்த மேதாவிகளுடைய சொத்தாகத்தான் இருந்தது. இலவச கல்வி வந்த பின்புதான் எல்லோருக்கும் சமமான கல்வி சம வாய்ப்பு என்ற வகையிலே சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு துறை சார்ந்த வீடு சார்ந்திருக்கின்றவருடைய அந்த கல்வியினுடைய முன்னேற்றம் என்பது பொதுவாக வந்திருந்தது. அந்த வகையிலே வடக்கு மாகாணம் அல்லது வடகிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கல்வி என்பதை தங்களுடைய சொத்துக்கும் மேலாக கருதுகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் இருந்திருக்கிறோம். இன்றைக்கு என் போன்றவர்கள் இந்த மேடையிலே முன்னிற்கு இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அதற்கு அந்த வாய்ப்பும் அது மட்டுமல்ல, அந்த காலகட்டங்களிலே இவ்வாறான வசதிகள் குறைந்த காலத்திலும் கூட தங்களுடைய சேவைகளை கொண்டு அந்த வேளையிலே எங்களுக்கு தங்களை பிள்ளைகள் போன்று எங்களை கருதி தெய்வங்களாக நிற்கின்ற அந்த ஆசியல் என்று சொன்னால் அதற்கு மிக இல்லை. ஆகவே மீண்டும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலக பெருந்தொட்டாக வந்திருக்கின்ற கோவிட் அந்த கொரோனா நோய்க்கு பின்னாக உலகம் முழுவதும் இன்றைக்கு தவித்துகின்ற காலத்திலே இதற்கூடாக சில வாய்ப்புகளும் எங்களுக்கு வந்திருக்கின்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கல்வியை பொறுத்தளவிலே
இவ்வாறான பல்வேறுபட்ட உதவிகள் உலகம் சார்ந்த அனுபவங்களை கொண்டவர்களாக இருக்கிறவர்களோட விருந்து எங்களுக்கு கிடைக்கிறது என்பது பெரும் வாய்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக இ-கல்வி தொழில்நுட்பத்தை பொறுத்தளவிலே கடந்த 2 தசாப்த காலமாக கல்வி சார்ந்த நடவடிக்கைகளே அவர்கள் உறுதுணையாக செயற்பட்டு வருகிறார்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எலானது எதிர்தேசியம் வந்தவர்கள், எங்களுடைய மண்ணுக்கு தன்னுடைய ஒலிம்பிக்கும் ஆசிய ஒலிம்பிக்கிலே எங்களுக்கு தங்கப்பதக்கம் பெற்று தந்தவர், கல்வியிலே சிறப்பு தேர்ச்சி பெற்ற கலாநிதியாக இருந்து இடர்பட்ட காலங்களிலே எங்களோடு வந்திருந்து இந்த கல்வி சார்ந்து பல்வேறுபட்ட நிகழ்வுகளை வடகிழக்கு மாகாணம் பின்பு வடக்கு மாகாணமாக இருந்த பொழுதும் கூட தன்னுடைய தள்ளாத வயதிலும் வந்து எங்களுக்கு செய்து கொண்டிருந்தவர். அந்த வகையிலே அதன் தொடர்ச்சியாக இவ்வாறான நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு அந்த நிறுவனங்கள் எங்களுக்கு இன்றைக்கு பக்க துணையாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நாங்கள் மாறிப்போயிருக்கின்ற சூழலிலே இரட்டை கல்வி முறை என்ற நிறைக்குள்ளாக நாங்கள் மாறியிருக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு அதை விட கல்வியுடைய மறுசீரமைப்புக்கான காலமாக அடுத்த ஆண்டுகளிலிருந்து இவ்வாறான மறுசீரமைப்புக்குரிய கல்வி செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அதிலே இந்த இரட்டிப்பு கல்வி முறை என்பது மிக மிக முதன்மையாக இருக்கப் போகிறது. ஆகவே அதற்குரிய சூழல் வாய்ப்புகளை ஏற்கனவே இந்த இருக்கின்ற இந்த டிஜிட்டல் என்ற சூழலுக்கு போகின்ற பொழுது இந்த சம வாய்ப்பிலே இவ்வாறான வாய்ப்புகள் இவ்வாறான பின்தங்கி அல்லது ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு கிடைத்துவிட முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே அக்கறையும் கரிசனையும் கொண்டிருக்கிறவர்கள் இவ்வாறான தொண்டு நிறுவனத்துக்கூடாக அந்த இடவழிகளை நிட்டுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை செய்து வருகிறார்கள். இந்த வேளையிலே நேற்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த இலங்கையினுடைய இந்த டிஜிட்டல் கூடான இந்த கோவிட் சம்பந்தமான ஒரு மீளாய்வு நடந்தது. அந்த வேளையிலே கல்வி தொடர்பான ஒரு மீளாய்வு செய்த பொழுது அங்கே வடக்கு மாகாணத்தினுடைய பிரதிநிதி என்ற வகையிலே என்னை அதிலே இணைத்திருந்தார்கள். அங்கே கல்வி சார்ந்தமான கேள்விகளே பலவாக இருந்தன. அது ஒன்றே எடுத்துக்காட்டாக இருக்கிறது, கல்வி சார்ந்த அக்கறை எவ்வளவுக்கு இருக்கிறது என்பதை. அது மட்டுமல்ல, அந்த வேளையிலே வடக்கு மாகாணம் ஏனைய மாகாணங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஏனைய மாகாணத்துக்கு இணையாக அல்லது அதற்கு சற்று மேலாக இந்த டிஜிட்டல் காலங்களிலே இந்த கல்வியை மாணவர்களுக்கு சேர்க்கின்ற பொழுது மிக சிறப்பாக செயற்பட்டிருக்கிறது. அதற்கு அர்ப்பணிப்பான அந்த ஆசிரியர் குலாம் அதை வழிநடத்துகின்ற அந்த முகாமைத்துவம் மிக சிறப்பாக செயற்பட்டது. அந்த வேளையிலே ஒரு கல்வி நிர்வாகியாக அவர்களுக்கு இந்த வேளையிலே என்னுடைய மன நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்வடைகின்றேன். இந்த வேளையிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காப்போத சாதாரண தர பரீட்சை ஒருவருடைய ஒரு மீளாய்வை செய்த பொழுது மடு பிரதேசம் மிக முக்கியமான நிலையை உயர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்புரை தந்து இந்த வடமாகாணத்துடைய கௌரவத்தை போட்டியிருக்கிறது. அதே வேளையிலே இந்த தீவகம் என்பது மிக ஒரு இடர்பட்ட சூழலிலே இருக்கின்ற நிலையை காட்டி ஒரு பின்தங்கிய பொறுப்புகளை பொதுவாக காட்டியிருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே எங்களுடைய மிக சிறப்பான ஒரு பார்வை தீவகத்துக்கு மேல் இருக்கிறது என்பதை இந்த வேளையிலே சொல்லிக்கொண்டு, குறிப்பாக அந்த வகையிலே கடந்த கால பொறுப்பேற்றுகளிலே இந்த அனலைதீவு பாடசாலைகள் மிக சிறப்பாக இயங்கி இருக்கின்றன. ஆகவே மாணவர்கள் பெற்றோர்கள் மிகுந்த அக்கறையாக இருக்கிறீர்கள், அதை தொடர்ந்தும் கொட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உண்மையிலே என்னுடைய பிரதி கல்விப்பணிப்பாளரை நான் சிறு கால ஒரு அளவலாகிய பொழுது கிட்டத்தட்ட ஒரு தெளிந்த ஒரு பார்வை அவருக்கு இருக்கிறது, தூர நோக்கு இருக்கிறதை பார்த்தேன். அதோடு ஒரு செயற்திட்டத்தை செய்கின்ற ஒரு ஆற்றலை பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, ஒரு அணியை சேர்ந்து அதை செய்கிறதாக பார்க்கின்றேன். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை துடிக்கின்ற ஒரு பார்வை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தீவிரத்துடைய செயற்பாடுகளிலே இ-தொண்டின் உங்களுக்கு தெரியும் தலைவர் முரளிதரன் மற்றும் கலாநிதி கணேஷ் அவர்கள் மிக ஒரு சிறந்த ஒரு பெறுபேறு ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். அதிலே சில குறைபாடுகளை இனம் கண்டு அதை முழுவாக பொருட்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது சார்பாக தீவகம் நலன் சார்ந்திருக்கின்ற அக்கறை கொண்டவர்களை அனைத்து பிரதேசங்களிலிருந்தும், அதாவது இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்திருக்கின்ற அணிகளை நாடுகள் கடந்து ஒன்றாக ஒரு கலந்துரையாளரை வைத்து எவ்வாறாக ஒரு நடவடிக்கையை வளங்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சில திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. இந்த இரண்டும் கைகோர்க்கின்ற பொழுது நிச்சயமாக தீவக பிரதேசம் மீண்டும் தன்னுடைய நிலையை அடையும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வேளையிலே இன்னொரு செய்தி இருக்கிறது. புதிய கௌரவ ஆளுநர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், நீங்கள் வடக்கிலே 9 இருக்கிறீர்கள், நாட்டிலே 9 தான் இருக்கிற வகையிலே நீங்கள் நல்லது, இதை விட கீழே போக வேண்டிய தேவையில்லை என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த வேளையிலே நாங்கள் நிச்சயமாக எல்லோரும் இந்த வேளையிலே நாங்கள் ஓர்மம் கொடுத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய மாகாணம் மீண்டும் ஒரு நடுப்பகுதிக்கு முதன்முறையாக முன்னேறுவதற்கான முழு முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம், அதை நிச்சயமாக எடுப்போம் என்ற எண்ணத்தோடு உங்களுடைய அனைவருடைய கோரிக்கையையும் விண்ணப்பத்தையும் இந்த வேளையிலே முன்வைக்கின்றேன். வெறுமனே கல்வி சார்ந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் அந்த முகாமைத்துவம் என்பது மட்டுமல்லாமல்
சமூகம் பெற்றோர்கள் உங்களுடைய பொறுப்புகள் மிக நீண்டதாக நிறுதியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய காலங்களில் இருந்த ஒரு சூழல் பாதுகாப்பு அமைப்பு என்பது இன்றைக்கு இல்லாமல் இருப்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே பெற்றோர்கள் அதீதமாக நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, மாணவர்கள் இன்னும் சிறப்பாக உங்களுடைய கடமைகளை மிகவும் நிதானத்தோடும் ஆர்வத்தோடும் அதே நேரத்திலே மிகுந்த கவனத்தோடும் செய்கின்ற ஒரு வேலை இருக்கிறது. ஆசிரியர்கள் வெறுமனே ஒரு தூண்டியாக இருப்பார்கள் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாறிப்போயிருக்கிற சூழலிலே உங்களுக்கு பல்வேறுபட்ட வசதிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இடையவழி கற்பை அல்லது தொலைதூர கல்கை கூடாக இன்றைக்கு சராசரியாக சிறந்திருக்கின்ற ஆசிரியர் எங்கிருந்தாலும் அவருடைய நீங்கள் அவருடைய கற்றல் திறன்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகி இருக்கிறது. அந்த வேளையிலே உண்மையாக இங்கே அனலைட்டிவு மகாவித்தியாலயத்துக்கு நாங்கள் முன்பு என்னுடைய பிரதம செயலாளர் வந்த பொழுதும் கூட நாங்கள் கொண்டது என்னன்னு சொன்னால், மிக இளமையாக துடிப்பாக ஆர்வத்தோடு மிகவும் ஒரு இந்தவாறு கற்கைகளை மிக அண்மையிலே கற்பித்த ஒரு சிறந்த ஆற்றல் உள்ள ஒரு ஆசிரிய படையணியை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அந்த வேளையிலே அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய செயற்பாட்டு கூடாக மீண்டும் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தருவதற்காக அந்த உழைப்பு இருக்கிறது. இந்த வேளையிலே என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அந்த ஆசிரியருக்கு சொல்லிக் கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மாழ்வடைகிறோம். இங்கே என்னுடைய நண்பன் ரவீந்திரன் சொன்னது போன்று அவர் செய்தியை சொன்னார், ஆசிரியர்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். நான் இங்கே என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன், எங்களோடு கடந்த காலங்களிலே யுத்த காலங்களிலே எங்களுடைய மன்னார் மடு பகுதியிலே சுகந்தி என்று ஒரு வலய பணிப்பாளர் கடமை புரிந்தார். அந்த பகுதிகளுக்கு எந்த ஆசிரியரும் போவதற்கு மிகவும் பின்னிப்பார்கள். அந்த காலகட்டங்களிலே நாங்கள் ஒரு ஆசிரியர் இருக்கும்போது அவர் சொல்லுவார், நீங்கள் எங்களுக்கு ஆசிரியர்களை பட்டியலை தாருங்கள், நான் மிச்சம் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த வலைய பணிப்பாளர் சொல்லுவார். நாங்கள் பட்டியலை கொடுத்ததும் அவர் நேரடியாக அவ்வளவு ஆசிரியர்களை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை அழைத்து சென்று அந்த சமூகத்தோடு இருக்கின்ற அங்கே இருக்கின்ற சமய நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள், நண்பர்கள் வட்டத்துடைய அவர்களை இணைத்து அவருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து கொடுத்து அந்த ஆசிரியர்களை அங்கே வைத்திருப்பார்கள். அந்த ஆசிரியர்கள் தங்களுடைய கடமை காலம் முடிந்தும் கூட இடமாற்றம் பெறுவதற்கு அவர்கள் விண்ணப்பிப்பதில்லை. ஆகவே இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. எவ்வாறாக சமூகம் பெற்றோர்கள் உங்களுடைய இடத்திலே நீங்கள் ஆசிரியர்களை பேணுவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு சிறந்த பெறுபவர்களை உங்களுடைய எதிர்காலத்துக்கு தரும். என்றால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலம். ஆகவே நாங்கள் எங்களுடைய வங்கிகளிலே வரும் பணங்களை சேர்ப்பது மட்டுமல்ல, பிள்ளைகளை நாங்கள் சரியாக வளர்த்தோம் என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய எதிர்காலம் என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், தெய்வத்தால் ஆகாது எனினும் கடும் முயற்சி பலன் தரும் என்றது எங்களுடைய வள்ளுவன் வாக்கு. அந்த வகையிலே பெற்றோர்கள் நீங்கள் ஊக்கம் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஊக்கம் சமூகத்திலே நான் பார்த்தேன், இன்றைக்கு வளர்ந்த சாமி ஐயா இந்த நான் வருகின்ற பொழுது அவரை துடிப்பை பார்த்து நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். இந்த வயசுலேயும் அந்த எண்ணம் பார்வை உறுதி அவ்வாறானவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்பதே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது தொடர்ச்சியாக வர வேண்டும். அந்த வகையிலே அந்த உழைப்பு மிகவும் முக்கியமானது. அவ்வாறான செயற்பாடுகள் நிச்சயமாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற வளங்கள் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு புலம்பெயர்ந்திருக்கின்ற எங்களை ஒத்த வயதுடைய எங்களுடைய நண்பர்கள் சகாக்கள் ஊரிலேயே மிக அக்கறையாக இருக்கிறார்கள். தந்தம் ஊர் சார்ந்திருக்கிறார்கள், அது மட்டுமில்ல தன் நாடு சார்ந்திருக்கிறார்கள். அவருடைய உழைப்பும் ஆற்றலும் மற்றும் அங்கே இருந்த அபிவிருத்தி அடைந்த நாட்டில் இருக்கின்ற அந்த அனுபவம் என்பது நிச்சயமாக எங்களுக்கு எங்களை இரண்டு படிகள் மேலே தூக்கும். இந்த வாய்ப்பு ஏனைய மாகாணங்களுக்கு இல்லை. ஆகவே இவ்வாறான வாய்ப்புகளை உள்வாங்கி எங்களுடைய உழைப்பையும் நாங்கள் சேர்த்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களது மாகாணம் தொடர்ந்தும் ஒன்பதாவதில் இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பிலே நிச்சயமாக எங்களுடைய e-Kalvi நிறுவனம், இதே போன்று எஜுகேஷன் கேர், வென்னி ஹோப், ரெட்டம் பவுண்டேஷன், இப்படி போன்று பல்வேறுபட்ட நிதியங்கள் எங்களுக்கு வன்னி பிரதேசங்களிலேயும் பல்வேறுபட்ட இருக்கின்ற பகுதிகள் மட்டுமல்ல, கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளிலே குறிப்பாக கணித ஆசிரியரை எட்டி பார்த்திராத பாடசாலைகளிலே கணிதத்துடைய சிறந்த பெருவுகளை இந்த e-Kalvi தொண்டினத்தினுடைய இந்த கணினி செயற்பாடு எங்களுக்கு தந்திருக்கிறது. ஆகவே அதோடு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆகவே மாணவர்கள் இன்றைக்கு கிடைக்கின்ற உங்களுக்கு தருகின்ற பயன்களை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே குறிப்பாக இங்கே தரப்பட்டுகின்ற கூட பெண்களை விரலிகளை பொறுத்தளவிலே அதிலே தேவையான பாடங்கள் சகல விதத்திலே மிக இலகுவாக தரப்பட்டிருக்கின்றன. அந்த உசாவல்களோடு உங்களுடைய ஆசிரியருடைய அந்த வழிகாட்டலை நீங்கள் பெற்றுக் கொண்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக சிறப்பாக தேர்ச்சி அடைவீர்கள். குறிப்பாக இந்த தீவிரத்தை பொறுத்தளவிலே 30 பாடசாலைகளில் இருந்து 600 மாணவர்கள் இந்த வருஷம் எங்களுடைய காப்போத சாதாரண பரீட்சைகளை தோற்றியிருக்கிறீர்கள். அவர்களை நாங்கள் சிறந்த பெறுபவர்களை எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே உங்களுடைய பெறுபவர்கள் பி என்று இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள், தான் ஏக்காக உழைக்க வேண்டும். சிறிய உழைப்பு தான் முக்கியம்.
குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒலிம்பிக்கிலே ஒரு வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கும் என்று சொன்னால் ஒரு நானோ செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்களுடைய உழைப்பை நீங்கள் நிச்சயமாக ஒரு எண்ணத்தோடு செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் உயர்ந்து கொள்வீர்கள். எப்போ உங்களுக்கு அதனுடைய பெருமைகள் தெரியும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு வேலைக்காக ஒரு நேர்முகத்துக்குன்ற பொழுது உங்களுடைய சான்றிதழில் இருக்கின்ற அந்த பெருமைகளுடைய எண்ணிக்கை உங்களுடைய மனங்களை அந்த வேளையிலே தான் சொல்லும், நான் இன்னும் உழைத்திருக்கலாம் என்று சொல்லி அதை நீங்கள் இன்றைக்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அனுபவ பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு சிறப்பான பொழுதிலே இந்த பகுதியிலே இருக்கின்ற அந்த வளங்கள் குறிப்பாக அந்த காலங்களிலே எங்களுடைய வளம் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. கிராமம் சார்ந்து ஆலயம் சார்ந்து பக்தி வழியோடு இருக்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அந்த தொடர்ச்சி என்பது பேணப்பட வேண்டும். இது ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். தீவிரத்தினுடைய அந்த செழுமை என்பது மீண்டும் பெற வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டு இந்த வேளையிலே என்னையும் என்னுடைய பாரியாரையும் அழைத்து கௌரவித்துக்காக என்னுடைய நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு புத்தொழிதாக இந்த தீபகத்தினுடைய கல்வி மலர வேண்டும். அது இங்கே அரளிதீவு கிராமத்திலிருந்து அது தொடங்க வேண்டும் என்ற எங்களுடைய பெரு விருப்பையும் இந்த வேளையிலே பதிந்து கொண்டு குறிப்பாக இந்த வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சிறப்பான எதிர்காலத்துக்கான என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.